ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விண்டர் சீசன் வெயிட் கெயினிங் ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகின உடனே இதில் வந்து நம்ம ஒரு 10 போல மிளகு சேர்த்துக்கலாம். எப்போவுமே முழு மிளகு சேர்க்கும்போது அது காரம் அவ்வளோவா வராது. நம்ம குழந்தைக்கு ஊட்டும் போது அந்த மிளகை பொறுக்கிட்டு கூட குழந்தைக்கு நம்ம அழகாக ஊட்டிக்கலாம். இந்த விண்டர் சீசனில் மிளகெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது இம்யூனிட்டி அதிகமாகும், சளி காய்ச்சல் எல்லாம் வராது. அதுக்காக இப்போ இந்த மிளகு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே இது கூட நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, நல்லா பசி எடுக்கும் குழந்தைக்கு. இப்போ இந்த மிளகு சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே நான் இந்த இஞ்சி வந்து கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் குழந்தைங்களோட வாயில் தட்டுப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம துருவி போட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபுட்டோட சேர்ந்து நல்லா குழைவாக குக் ஆயிரும். கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லாமே இந்த மழைக்காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் சளி காய்ச்சல் இருமெல்லாம் வந்து இருந்தாலும் சரியாகிற மாதிரியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதங்கின உடனே நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திணை அரிசி ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இது வந்து சிறுதானியம் அப்படிங்கிறதால குழந்தைக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த திணை அரிசி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக சாதத்துக்கு போடுற அரிசியே எடுத்துக்கோங்க. எப்போவுமே சிறுதானியம் எல்லாம் வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் சாஃப்டாக நல்லா வெந்தும் வரும். நம்ம நார்மல் அரிசி அப்படின்னா நம்ம ஒரு 1 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு செஞ்சாலே போதுமானது. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது திணை அரிசி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதனால 5 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் இதில் வந்து 5 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நான் 2 முந்திரியை வந்து துருவி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். முந்திரியெல்லாம் அப்படியே போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால இந்த மாதிரி நம்ம துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே குழைவான திணை அரிசி கஞ்சி வந்து கிடைக்கும். திணை அரிசி பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு நல்ல பொங்கல் டேஸ்ட்லேயே இருக்கும் இது. ஆனால் நல்லா குழைவாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 5 விசிலுக்கு பின்னாடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே எவ்வளோ சூப்பராக குழைவாக வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு. குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் இருமல் இருக்கும்போதெல்லாம் இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் தாராளமாக ஊட்டி விடலாம். குழந்தைங்க நல்லா இதமாக நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு நம்ம நல்லா மசிச்சிடலாம். அதில் மசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா குழைவாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம குழந்தைக்கு வந்து அழகாக ஊட்டி விடலாம். இப்போ அந்த மிளகு மட்டும் நம்ம ஊட்டும் போது தனியாக ஒன்றுனா தனியாக எடுத்துடலாம். அதில் கொஞ்சம் அதான மிளகு சேர்த்துருக்கோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா லஞ்ச் டைமில் கொடுக்கலாம், இல்லைனா டின்னர் டைம்லையும் தாராளமாக நம்ம இந்த ஃபுட்டு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் சேர்த்துருக்கிற நெய் பாசிப்பருப்பு எல்லாமே வந்து குழந்தைக்கு சூப்பராக வெயிட்டும் போடக்கூடியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசம் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே வேக வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் வந்தால் போதும். நான் வந்து எப்போவுமே புளி சேர்த்துக்க மாட்டேன் குழந்தைங்களுக்கு ரசம் செய்கிறப்ப. புளி வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால் தக்காளியில் மட்டும்தான் செய்வேன். இது ஒரு 3 நிமிஷம் வெந்ததுனா போதும். சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க குழந்தைக்கு மட்டும். இந்த தக்காளி வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 7-8 சீரகம் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 4 மல்லி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 மிளகு, 1 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கொள்ளு வந்து எடுத்திருக்கேன், ஒரு 5-6 கொள்ளு. இந்த ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கொள்ளு வந்து சளி அதுக்கப்புறம் காய்ச்சல் அது இருக்கும்போது மட்டும் குழந்தைங்களுக்கு சேர்த்து ரசம் வச்சு கொடுங்க. மற்ற டைமில் வந்து இதை சேர்த்த வேண்டாம். கொள்ளு வந்து எவ்வளோ சளி இருந்தாலும் எவ்வளோ காய்ச்சல் இருந்தாலும் அந்த சளி எல்லாமே கரைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த கொள்ளுக்கு இருக்குது. அதே மாதிரி அது வந்து நல்லா ஃபேட்டெல்லாம் வந்து நல்லா குறைக்கும். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு அதை டெய்லி ரசத்தில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேட் அப்படிங்கிறது வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் டெய்லி ரசத்தில் சேர்த்துக்க வேண்டாம். சளி காய்ச்சல் இருக்கும்போது கட்டாயமாக கொள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து இந்த தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நான் ஒரு குட்டி சைஸ் தக்காளிக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி வந்து போடுறீங்க அப்படின்னா இந்த தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும், தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சுன்னா மேலே இருக்கிற தோலை மட்டும் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து உறிஞ்சு வந்துடும். ஸோ இதுக்காக தான் அந்த தோலை எடுக்கிறதுக்காகவும் நம்ம கரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக கரையும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துப்பேன். இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப புளிப்பாக வேண்டாம். இப்போ வந்து நம்ம ரசம் வந்து தாளிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து குக்கிங் ஆயில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சீரகம் மிளகு எல்லாமே, அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு வதக்க வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை வந்து போகிறதுக்காக இது வதக்கிட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இது கூட வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து இது கூட வந்து கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்க்கறது வந்து உங்க விருப்பம் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, ஏன்னா சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை வந்து ஒரு 3-4 minutes இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லைட்டா நுர கட்டி கொதிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தக்காளி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பச்சை வாசனை போக வதக்கி இருக்கும். ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்ப வந்து நம்மளோட ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு 1-2 minutes கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரசத்தை வந்து இறக்கிக்கலாம். இப்ப சாதம் வந்து ரசத்தோட எப்படி கொடுக்கறதுன்னு பாக்கலாம். இப்ப வந்து நான் ஆல்ரெடி சமைச்சு வச்சிருக்கிற சாதம் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து குக்கர்லயோ இல்ல பாத்திரத்திலயோ சமைக்கிறீங்க அப்படின்னா அடிப்பாகத்துல இருக்கிற சாதம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவா இருக்கும். அதை இந்த மாதிரி ஸ்பூன்ல நல்லா வந்து மசிச்சுக்கோங்க. ரசத்தை வந்து ஊத்திட்டு சாதத்தை மசிக்க முடியாது, ஏன்னா ரசம் சாதம் வந்து அவ்வளவு குறைவா வராது. உங்களால அவ்வளவு போர்ஸா வந்து மசிக்க முடியல அப்படின்னா ஒரு மிக்சியில போட்டு லைட்டா ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு கூட எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு குறைவா வந்து சாதத்தை பண்ணிட்டு இது கூட வந்து நம்ம இப்ப ரசத்தை வந்து சேர்த்துக்கலாம். ரசம் வந்து எப்பவுமே 7-8 months இருக்கிற குழந்தைங்களுக்கு சேர்க்கிறப்ப இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதுல வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் அந்த மிளகு எல்லாமே எப்படியும் கொஞ்சம் இந்த மாதிரி துதி நிறைய இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி வெறும் ரசமா வந்து சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஊட்டி விடலாம். இந்த மாதிரி ரசத்தை ஊத்திட்டு அது கூட சாதத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா குழைவான ரசம் சாதம் சூப்பரா வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து சளி காய்ச்சல் நேரத்துல கொள்ளு சேர்த்து கொடுங்க, சளி இல்லாத நேரத்துல வந்து குழந்தைங்களுக்கு சும்மாவே ரசம் வந்து செய்து கொடுங்க. இந்த ரசம் சாதம் வந்து நீங்க நைட் டின்னரா கூட கொடுக்கலாம், குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும், நல்லாவும் பசி எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபி செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/4 cup நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கேரட் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 spoons பூண்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இஞ்சியும் வந்து கொஞ்சமாக நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நைட் டைம் வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மழைக்காலத்தில் குழந்தைக்கு சளியெல்லாம் பிடிக்காது. இது கூடவே கொஞ்சம் ஜீரகத்தூள் நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக, இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட்டு வந்து குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3-4 whistles விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 whistles விட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்க இந்த ஃபுட்டு நல்லா எவ்வளோ குழைவாக வெந்து வந்துட்டு இருக்குன்னு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு, அந்த பூண்டெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும் ஆனால் மசிஞ்சிருக்காது, அதனால இந்த மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு நம்ம அழகாக ஒரு மிதமான சூட்டில் குழந்தைக்கு ஊட்டி விட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல